See, now we see part 1 and 2, examples 3rd and 4th. This formula, for this we know the formula already. So, this is equal to, I'll just write the question. Integral 0 to a, root of a square minus x square dx equal to x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse x by a. This is the formula. Now here we have to apply the limit. So this is equal to, wherever x comes you write a. So a by 2 root of a square minus a square plus a square by 2 sin inverse a by a. Upper limit minus lower limit. So here 0 by 2 root of a square minus 0 by 2 grapper appear total of it. So in that line a square by 2 here also 0. Because sin inverse 0, 0. So this completely 0. Here for the a square minus a square is 0. So this also 0, this also 0, this also 0. இது மட்டும் டயர்ஃபார்ம் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஒன் வி நோ சைன் 90 சைன் 5 பை 2 ஈக்குவல் டு 1 ஸோ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை 2 இங்கே 5 பை 2 ஆன்சர் 5 ஏ ஸ்கொயர் பை 4 நவ் வி சீ தி ஆன்சர் ஃபார் த ஹியர் தி ஆன்சர் இஸ் 5 ஏ ஸ்கொயர் பை 4 pi a square by 4. Now we see 0 to pi by 2 integral 0 to pi by 2 e power 2x cos x dx. Already we know the formula when we did exercise sum. Now I recall it. E integral e power ax cos bx dx equal to e power ax by a square plus b square, then a cos bx plus b sin bx. This is the formula. Here a equal to a equal to energy 2. Then in the place of b, here a equal to 2, b equal to 1. In the 2 is in the plane of 1. So for that, we apply the limit. So e power 2x by 2 square plus 1 square. Then 2 cos, for b you are writing 1, so no need to write. Then wherever b you write 1. Then sin bx means yes. Now apply the limit. Limit is 0 to 5 by 2. So in the place of a, 2. A in the middle, 2 போட்டிருக்கோம். B at the middle, 1 போட்டிருக்கோம். So a equal to 2, b equal to 1. This formula already we know. It is given in the textbook. Introduction part like that you recall. Now apply the limit. E power x in the middle, 5 by 2. When you apply the limit, x ல அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் எழுதணும், தென் யூ ஆர் ரைட்டிங் த லோயர் லிமிட். நவ் ஐ எம் ரைட்டிங் அப்பர் லிமிட். இங்கே 5 2 cos x இருக்கிற வாட் யூ ரைட் அப்பர் லிமிட். அப்பர் லிமிட் இஸ் 5 பை 2. இப்போ இந்த கிளாஸ் 5 பை 2 பிளஸ் சைன் 5 பை 2. நவ் அப்பர் லிமிட் பார்ட் ஓவர். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை லோயர் லிமிட் ஈக்குவல் டு லோயர் லிமிட் வரப்ப என்ன வரும் பார்த்தா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. இந்த எக்ஸ்பிரஷன் பார்ட் வி ஹேவ் சீன் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இந்த மைனஸ் வந்து இந்த பார்முலால வர மைனஸ். ஸோ இ பவர் ஜீரோ லோயர் லிமிட் என்ன ஜீரோ by 5 then bracket
டூ காஸ் ஜீரோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல லோயர் லிமிட் ஜீரோவை சப்ஸ்டிட் பண்றோம். இங்க என்ன இருக்கு எக்ஸ், எக்ஸுக்கு நம்ம இந்த லோயர் லிமிட் ஜீரோவை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். டூ காஸ் ஜீரோ பிளஸ் சைன் ஜீரோ என்ன கேட்டீங்கயோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல அப்பர் லிமிட் போட்டாச்சு, மைனஸ் இந்த மைனஸ் இந்த ஃபார்முலால வர மைனஸ், லோயர் லிமிட் ஜீரோ, சோ வேற எவர் எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் ஜீரோ. இந்த டூ டூ கேன்சல், ஈ பவர் பை 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 காஸ் பை பை டூ ஜீரோ, காஸ் நைன்டி ஜீரோ, சோ இது ஜீரோ ஆயிடும். சைன் பை பை டூ என்ன ஆகும் ஒன், சோ இந்த இடத்துல ஒன், சோ அப்பர் லிமிட் முடிஞ்சது. மைனஸ் லோயர் லிமிட் எனிதிங் பவர் ஜீரோ ஒன் பை பை, ஈ பவர் ஜீரோ என்ன ஒன், then get cos 0 1, we know cos 0 equal to 1, cos 90 0 cos 0 1, so 1 plus sin 0 0, this also we know sin 0 0 cos 0 1. Now you write in this e power பை இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மைனஸ் ஒன் பை பை. நவ் வி சீ தி ஆன்சர் ஃபார் த இங்க ஒரு டூ விட்டோமா, ஒன் பை பை, இங்க டூ இருக்கு இல்லையா, டூ பிராக்கெட் ஒன் இங்க இருக்குல்ல டூ, டூ பிராக்கெட் ஒன், இப்ப இந்த இடத்துலயும் டூ, ஃபைவ் காமன் டினாமினேட்டர் காமன் எழுதிட்டோம், இ பவர் ஃபைவ் அப்படி எழுதியாச்சு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு அதனால இங்க மைனஸ் டூ, ஸோ இ பவர் ஃபைவ் மைனஸ் டூ ஒன் பை ஃபைவ், ஸோ திஸ் ஆன்சர் கரெக்ட். தேங்க்யூ.